அந்த பம்பிள்பீ எப்படி பறக்குதுன்னு யாராலையுமே ஆராய்ச்சி பண்ணி கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அதோடைய இறகு அதோட சிறகு விங்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்குமா. ஆனா பாருங்க ஆண்டவர் வந்து அந்த அந்த பம்பிள் பீய அந்த வண்டை ரொம்ப அதிசயமா படைச்சிருக்காரு. அது எப்படி பறக்குதுன்னு ஏரோநாட்டிக் இன்ஜினியர்ஸ் கூட அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க. விசேஷமா அந்த ஒரு வண்டை படைத்திருக்கிறார். அது ஏன் பறக்குதுன்ற ஒரு காரணம் எனக்கு தெரியும். ஆண்டவர் அதுக்கு இயற்கையா கொடுத்த அந்த உள்ளுணர்வுல அது என்ன பண்ணுதுங்க பறக்குது. ஒருவேளை யாராவது போய் அதுக்கு ஏதாவது சொல்லிருந்தாங்கன்னா உனக்கு பறக்க முடியாது, உன் சிறகுலாம் ரொம்ப சின்னது. அன்னைக்கு டூண்டா நீக்கி உடியாரு போய் அதுக்கு உடியத்தி போலியாது, உனக்கு பறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ உடையத்தி போலங்கிற நீ அப்படி ஏதாவது சொல்லிருந்தாங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு மூலையில இருந்து என்ன பண்ணும், பறக்காம அது அப்படியே முயற்சி பண்ணாம விட்டுருக்கும். ஆனா அந்த வண்டுக்கு தமிழும் தெரியாது, மால்டா மொழியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அதனால ஆண்டவர் அதுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற அந்த உள்ளுணர்வுல அது என்ன பண்ணுதுங்க பறக்க ஆரம்பிக்கும். அன்னைக்கு நம்ம நிறைய பேர் கூட அது மாதிரி வண்டுதான். அன்னைக்கு உங்களால ஆண்டவருடைய கிருபையால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. ஆண்டவரால யார வேணா எப்ப வேணா பயன்படுத்த முடியும். இது உங்களாலேயும் என்னாலே முடியாது. நீ பாவி என் பாவம் இல்லை. ஆனா நம்மளை படைத்த தேவனால எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த கொட்டது ஆத்மலா ஆண்டவர்கிட்ட நீங்க ஆண்டவரை இதை பயன்படுத்துங்க மட்டும் போய் சொல்லுங்க. கோசானி பாவை நீங்க உச்சனின் சோப்ஸ்கே கோசானி காட்சி குந்திரானுக்கு நீ நவுடா. அது நீங்க யாரா வேணா இருக்கலாம், எந்த பேக்ரவுண்ட்ல வேணா இருக்கலாம், எவ்வளவு வேணா உங்களை குறிச்சு நீ குறைத்து மறைப்பிடலாம். ஆனா ஆண்டவரால் உங்களை உருவாக்க முடியும். அன்னைக்கு கோசானி நீங்க பார்த்தா நீ என்ன கொட்டே எத்த மிஞ்சக்கே நீங்க தூசினோ கிணினாரன்னு கொட்டே தேவசானி உங்களே சத்தானி நீங்க சோதித்திருக்கே உடியே பூஜிச்சோமே மேஞ்சனி. ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரத்தை கொடுத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அன்னைக்கு கோசானி காஜி குந்திரி ஆச்சோவே பர்த்தனைக்கு சவாலே நமக்கு கோசானி சிக்காத்திர திபிளே. நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரில கித்தியன் என்ற ஒரு மனிதனை குறிச்சு அன்னைக்கு நம் கித்தியோனைக்கு பந்தேனோ நாம துண்ணோத்தி பாரியே. அதுக்கு முன்பாக கிதியோன் வாழ்ந்த அந்த காலகட்டத்தோட பேக்ரவுண்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் நான் சுருக்கமாக சொல்கிறேன். இஸ்ரேல் தேசத்துடைய பின்னணியை நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் அது மோசே யோசுவாவுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் அவன் பார்வையில என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் இறங்கி நடந்து கொண்டிருந்தார். மோசே காலம் வந்து இஸ்ரேலுடைய பொற்காலம் நம்ம சொல்லலாம். அந்த மோசேக்கு சமயம் இன்னைக்கு முன்னதி பாரு அது ஜிம்மா வரி பிஞ்ச சமய பாரு டூரிங் தி டைம் ஆஃப் ஜட்ஜஸ் வாஸ் தி லோவஸ்ட்
point of Israel's history. Ante sabana duruki dineno ato pura pisit patiyaru chominja. Or mosumano or sulele Israel desam kadinu kundanu. Aneke Israel malay gosani namke gosani ke patiyaru ti dalruke dokkiya. Ande orodi vartam avar mele irundadnala. Ante gosani ke chenje da amer mecche mecha alachki. Midian orukum amalek irukum ande orunda avar opu kodukiranga. Ante Midian orebe ante amalek avar majino he dukka avar gone raadar minche dokkiya. எப்போதும் போல இஸ்ரேல் ஜனங்க மனம் மனம் வேதனைப்பட்டு ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அமாலிக்கரும் மீதியினர் கையிலிருந்து மீட்கும்படி ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட மனிதன் தான் கிதியோன். அனைக்கு தூண்டா இச்சோவே ஜவால பாராயணம் பரிச்சுக்கே சபாநாதம் சோய்த்திருக்கே அவரின் மலரித்தை சொக்க ஆசை கோசானி கிடியோனை பாவித்துதியா. இந்த அமாலிக்கரும் அந்த மீதியினரும் எவ்வளவு மோசமானவர்களா இருந்தார்கள். அந்த அமாலிக்க மலர் அந்த மதனியார் மலர் இக்லேக்கோ கஷ்டப்பட்டு இஸ்ரேல் ஜனங்க அடுவடை பண்ணி வைத்திருந்த அந்த தானியங்களை கூட எதுவுமே இல்லாதபடி என்ன பண்ணுவாங்களாம், வெட்டிகளை போல பட்சத்தை சென்று விடுவார்கள். யுத்தம் பண்ணி இல்ல யுத்தமே இல்லாம கூட அவங்களால திருடிட்டு போக முடியும். அனைக்கு தூண்டா அவர் லடையாரி இதனால இவர்களுக்காக பயந்த கிதியோன் என்ற ஒரு வாலிபன் மலரித்த எழுச்சிக்கு ஆட்டித்த ஒரு தங்கடியா கிதியோன் என்று அந்த ஆலையில அதாவது இந்த திராட்சை ரசம் புரியக்கூடிய அந்த ஆலையில அன்னைக்கு நம்ம எக்கானோ நம்ம திராட்சை ரசம் ஜகக்கு ஜகானோ இந்த கோதுமை போர் எடுத்தான் என்ற வேதாந்தத்துல ஒரு குறிப்பு. அன்னைக்கு பிசி நேர் ஆ ஜகானோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கா பயந்து ஒளிந்து போய் போர் எடுத்துக் கொண்டிருந்த ஒரு கிதியன். அன்னைக்கு கிதியோன் இயக்குச்சோ மலை தங்கன் தான் எழுச்சிக்க மலரிக்கு எழுச்சி கூட டோக்கு மலை மிஞ்சா மனசுக்குள்ள கொஞ்சம் கூட தைரியமே இல்லாத ஒரு வாலிபர். அன்னைக்கு அவர்களுக்கு பயந்து ஒளிந்து போய் என்ன பண்ணிட்டு இருக்க போர் எடுத்துக் கொண்டிருக்கேன். அது மாதிரி ஒரு இடத்துலதான் ஆண்டருடைய அழைப்பு கிதியோனுக்கு வருகிறது. ஆண்டவருடைய அழைப்பு எவ்வளவு அற்புதமா வருகிறது என்றால் ஆண்டவரன் அழைக்கும் போது பராக்கமலசாலியே அழைக்கிறார். அன்னைக்கு கோசானி கிதியோனின் பீக்கோத்தி அவனை குறிச்சு அவன் சொல்றான் அந்த கோசானிக்கு தங்கி படிக்க
படைக்க பந்தன தானா அவர் தன்னை படைத்த ஆண்டவருக்கே தன்னை குறித்து விளக்கம் சொல்றான் நான் மீஞ்சிய குருசனிபால தான் படைத்த பந்தன நான் ரொம்ப சாதாரணமானவன் ஏதோ எஸ்ஸ சொக்கிரமல்ல என்னோட குலம் ரொம்ப சாதாரணமானது எங்க ஜாதி எஸ்ஸ சொக்கு என்னோட கோத்திரம் மனாசே கோத்திரம் எங்க கோத்திரம் இப்ப மனாசே கோத்திரம் எல்லா கோத்திரத்திலும் சின்னவனா நான் கொட்டேஞ்ச சொக்க சர்வமலனிசே என் குடும்பம் ரொம்ப சிறியது எங்க மலை நீ கூட சீனியர்ல சிறியதிலும் சிறியவனா அந்த என் சொக்கேந்து சொக்க மலன்சே என்னால இந்த காரியம் பண்ண முடியுமா எங்கி பாவை இந்த காரியம் ஏய் காஜி குதுது பாரியனே கோ எப்படி என்னால முடியும் நீ லெக்க காஜி இக்கனே என் குதே நானே பைந்து ஒளிஞ்சு போய் இருக்கறனே ஏனி ஹி எலச்சிக்கே கேந்திரே என்னால இது முடியாதுன்னு சொல்றீங்க எங்கி பாவை இது மில்லேனே அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆபரணு கொச்சனேது நவுடு உனக்கு இருக்கிற பலத்தோட போ நீ நீங்க பேயு படியக்கு நீ குர்கா நீ ஓம் பலத்தோட போ நீங்கி படியக்கு நீ வெக்கமா ஓம் பலவினத்தில் என் பலம் பூர்ணமா இருக்கு ஆண்டவர் சொல்றார் நீ கம்சோரினோ எங்கி படியக்கு பேய் எங்கி கொச்சனே ஹalleluya ஹalleluya இன்னைக்கு ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்து இருக்கிறார் கோசனி நீங்க பந்தன என்ன யோசனை பேத்ரே அது நிறைவேற்றுவதற்கு தேவனே போதுமானவரா இருக்கிறார் கோசனி பாவை கொட்டு சீஜே மினே நீங்க நின் பத்தியாரா உங்களு ஓட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் உங்களுக்காக எழுப்புவார் நீங்க கோசனி ஜெயித்துக்கு நீங்க பந்து கோசனி நீங்க கோக்கோ ஏகேமே எந்த சூழல பயப்படாத நீ இக்கு சமஜவலன் டோக்னே பத்தியா உன்னை அனுப்பினவர் தேவன் நீங்க நீங்க தெய்ப்ப கோசனி செஞ்ச நீ மனிதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்ல நீ மல்பாவை சுனிப்பு மலை மல்லா ஆண்டவர் உன்னை முன்குறிச்சிருக்கிறார் கோசனி நீக்கி பந்தின ஜுகேலச்சுக்கு சோச்சுக்கு பேத்திரியா பராக்கிரமசாலியே உன்னை ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறார் பர்த்தாவே கிட்டியோனே நீ சொய்ய நீங்க கோசனி காட்சி குந்தரனே உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார் கோசனி நீங்க பிகே நீங்க தேய்கன் ஏன்சே உனக்கு என்ன பெலன் இருக்கோ அதோட போ நீங்க மாறி எந்திரு படியே பே அதிபாவே ஏகா உனக்கு தேவையான கிருபையை ஆண்டவர் கொடுப்பார் நீங்க சாய் சக்கரத்தானி செஞ்சேன் நீங்க செய்ய ஆண்டவருடைய சித்தவனை எங்க கொண்டு போது அங்க ஆண்டவருடைய கிருபையை சூழ்ந்து கொள்ள கோசனிக்கு மடை நீங்க நிக்கானோ ஏனி அண்ணோ நீ நிக்கடோக்க ஆண்டவர் கிருபை இருந்தா மட்டும் போதும் நீங்க கோசனிக்கு செஞ்ச பேன துரை மீனே எந்த சிங்கத்தோட கேபிக்குலயும் போக முடியும் அந்த நீ நிக்கச்ச கொட்ட சவாலன நீ எங்கே ஜவ எந்த கோலியாத்திய சந்திக்க முடியும் இக்கலக்கு கோலியாத் சோவை மேல சோயினு கொட்ட நீ நைப்ப ஆண்டவர் ஆல் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை கோசனி பாவை மில்லேனி ஆச்சோவை காதி இந்த கொட்ட மல்லா ஹalleluya ஹalleluya பயப்படாதீங்க ஏச்சமா ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சம் சித்தம் வைத்து இருக்கிறார் கோசனி நீக்கி பந்தனேன நேச்சுனா பேத்ரியா உங்களுக்கு முன் குறித்த விஷயத்தை எந்த மனுஷனால பரிச்சர முடியாது நீக்கி பந்தன கோசனி என்ற உக்லே அது நீ புராத்ரன் மனுஷன் திட்டு போடுவான் பேசுவான் ஆண்டவர் மட்டும் தான் கடைசி ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும் வலே இந்த கொட்ட ஜாவலன் பிச்சோத்து லட்சக்கு நீங்க உத்தரதி பாரியே கோசனி தங்கி யோஜனா நீங்க பாவே புராத்ரனே ஆண்டவர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் கோசனி நீங்க எல்சேக்கி பாரணி கட்டோலா பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் நீங்க என்ன பேயு படியேத்தி அந்த அக்கிலத்து நீந்து போய் படியாரஞ்சி பயத்தை குடுக்கிறவன் பிசாசு அந்த எலிச்சன் சியு அச்ச சைத்தானே என் சாமிய உங்க சாமிய பயத்தை கொடுக்க மாட்டார் எங்கி கோசனி நீங்க கோசனி நீங்க எல்சேன்னு டாக்டர்தி குருமண்ணனேலா பயம்ன்றது மனிதனுக்கு வர ஒரு இயற்கையான சுபாவம் எல்சேதுகா இக்கனி மலன் எல்த்ரு சபாசே எல்லா மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் பயம் இருக்கும் ஒட்டு மலன்ல இந்த கூட எல்சே பேகனிஸ் ஐயா இங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க அனுவந்தல டாக்டர் இவ்வளவு அருமையா டிரான்ஸ்லேட் பண்றாங்க எஸ்ஐயோட நன்னி நன்றி அவளுடைய பாய் அவங்க மனசுக்குள்ள கூட ஒரு பயம் இருக்கும் இது கொட்டே இருக்கு இருக்கு பயம் இல்லாத மனுஷங்க யாருமே இல்ல நீ கேக்கல நே கொட்ட எலிச்சே தொக்குல ஆச்சோ மல மல்லாஸ் இங்க பயப்படாதவங்க யாராவது இருக்கீங்கன்னா யாருமே இல்ல நாளைக்கு நீ கொட்ட நீ எச்சவல டாக்டர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் பயத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு முடிசர் மின்னும் பெல்லர் மின்னும் எலிச்சே ஐசா வித்த அழகல பேமே பெண்களுக்கு ஒரு பயம்னா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல முடியும் அந்த பெல் மக்கர் எங்க எலிச்சே பேத்த நீ அவுட் தே பெல் மக்கர் இருட்டா இருக்கு எனக்கு போ பயமா இருக்கு அட பையா உக்கே மிஞ்சா இந்த ஏகத்து உக்களை இருக்கேன்னா அவட உங்களுக்கு இருக்கிற அதே பயம் இவங்களுக்கும் இருக்கும் அந்த நீ முடிசரிக்கு இத்தனை பெல்லருக்கு எலிச்சே பேய் ஆச்சே முடிசரிக்கும் பேய் ஆனா இதுல இருக்க பெரிய வித்தியாசம் என்னன்னா அன்னைக்கு இப்பருக்கு மச்சின எந்திரும் பறக்க பேய் எனக்கு ஒரு பயம்னா நம்ம பயம் சொல்லிரலாம் அன்னைக்கு எங்க எலிச்சே தான் எங்க எலிச்சேக்கு அவடுக்கு பாரியே அட பாவம் இவங்க எப்பவும் தைரியமா இருக்க வேண்டியதே இருக்கு அன்னைக்கு இத்தனை கூட முடிசர் தான் இத்தனை கூட எலிச்சே கூட டோக்குத்து குருமண்ணா உங்களுக்கு இருக்குனா பயம் அன்னைக்கு முடிசரிக்கு எலிச்சே பேய் அவங்க மனசு ஆழத்துல ஏதா பயம் இருக்கும் முடிசரிக்கு உக்ளின உள்ள கொண்டேனோ எலிச்சே ஆனா எப்பவும் தைரியமா இருந்திருக்க மாதிரியே காட்டி இருக்க வேண்டியிருக்கு அன்னைக்கு முடிசர் தோ எலிச்சே பேய் கூட எலிச்சே பண்ணச்சோ உங்க மனது ஆழத்தில் இருக்கிற பயத்தை எடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் நீங்க என்ன பேய்
ஆயிரம் பேர் வர மாட்டாங்கன்னு நினைச்சேன் அஜார் மலர் வரலான்னு சோச்சுக்க
முதல் குடுகைக்கு வந்தது 2000 பேருக்கு மேல அன்னைக்கு தூண்டா பைலட் கேப்புனோ ஏகிப்த மீட்டிங் கேன கோ சர்ச் அண்ட் மல்லர் ஹalleluya ஹalleluya அதனால உண்மையவே இது ஆண்டவர் அழைப்பு தான்ன்றதை நான் உறுதி பண்ணேன் அன்னைக்கு ஆலச் கிசி கோசனிங் அண்ட் பிகேன் கேன் சிப்ஸ் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் கோசனிங் அண்ட் பிகேன் நீங்க உச்சத்தானே உங்களை ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் அழைத்து இருக்கிறார் கோசனிங் என்ன யோசனை பிகே ஆண்டவரிட்ட நீங்களும் என்ன பண்ணணும் கிதியன் மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும் அன்னைக்கு கிதியன் ஏகச்சமே கோசனிங்க காரண கேக்க ஆச்சோய நம்மே காரணம் தின்னாரு ஆண்டவர் இது உம்முடைய நீரினை அழைத்தறனா கண்டிப்பா இந்த காரியத்தை செய்யின ஆண்டவரே நீ கேளுங்க அதை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் கோசனிங்க நீங்க குது காஜி நீ குது காவா கோசனபா நீ சகரணத்தை நீ புதனே இந்த விஷயத்துல நான் ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஈச்சவே நீனு கோசனபா இங்க ஆசிக்தாவே நான் நினைக்கவும் கோசனி ஜரூர் ஆசி அது உங்களுக்கு புரியாத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கு குஜார்லக்கு ஆச்சோவே ஆசிக்கேன் கோசனி நீங்க கட்டேனே நிச்சயமாவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணேன்னு சொல்லி நீங்க ஆசிக்கிறேன் நீ நீங்க பலத்தை நீங்க கோசனி ஆவடி ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர் ஆண்ட கோசனபா இஸ் மோட்ட கோசனி அற்புதமாக உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் கொட்டப்படுத்தி கோசனி நீங்க எவ்வளவு ஆண்டவர் உங்களை கடல் அளவு ஆசீர்வதிக்க இருக்கிறார் ஓ சமுந்தர லெக்கோ நீக்கு உச்சின் பலத்தை பாரிய கோசனி பக்கெட் எடுத்துட்டு போய் நிக்கிறது உங்களுடைய தப்பு தான் அந்த டூனா நீ சமுந்தர லெக்கோ ஆசிக்கு கட்டுத்தி பாருன்னு பாட்டி பெருக்கு எப்போ நீங்க கத்தி பெரிய அளவுல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் மோட்ட லெக்கோ வா கோசனி பானே இக்கிற மோட்ட கோசனி ஆசிக்கிறேன் நான் அங்க கிதியன் வெறும் ஜீரோவா இருந்தா அந்த கிதியோனே பூரா சூன்யலக்கை வெச்சா ஆனா ஆண்டவர் அவனோட பெரிய ஹீரோவா மாத்தறார் அன்னைக்கு ஆ ஜீரோ லெக்கோ டோக்குமால ஹீரோ நினைக்கிறார் ஆண்டவர் நம்பி அவன் முன்னெடுத்து வைக்கிறார் கோசனி பான தங்கி உச்சன் கிதியா அந்த பால பாலாலுக்கு எழுப்பப்பட்டிருந்த அந்த அந்த தோப்பையும் அந்த ஆல்டரையும் உடைக்கிறான் அன்னைக்கு டூண்டா அட்னு நாதன் மேஜ் பே குட்டின் அந்த சாச்சன் ஒத்திருக்கே தூசா அந்த பலிபடத்தை உடைக்கிறான் அந்த அட்னு பே எடுவு பிண்டான ஒத்திருக்கியா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல இருக்கிற பாபத்தை உடைத்து தள்ளுங்க அன்னைக்கு டூண்டா நீங்கி மஜினோ எங்கி மஜினோ பேயு ஆ பாப்பைக்கு குணே நீ ஒத்திருக்கே தூபா நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டுறதுக்கும் அதிகமா ஆசைப்படி ஆண்டவர் நீ சோச்சினே அதிந்த கட்டுக்கு குது கோசானே அற்புதமாக உங்களை வழிநடத்துவார் நீங்க ஏவுகளை பாவை நீங்க கோசனியாக வெற்றி அந்த ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் ஆனா ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு அசாதாரணமான காரியங்களை செய்தார் அந்த என்ன ஓகே ஜொக்கர் போல மலையின் பத்துக்கு கோசானி மோட்டோ எவ்வளவு காட்சி குதத்தை சகாரியா ஆனாலும் அவன் குள்ள இருந்தது பயத்தோட இருந்தாலும் ஆண்டவர் தன் கூட இருக்கிறான் அந்த நெஜத்தோட அவன் என்ன பண்றாங்க அந்த யுத்தத்துக்கு உள்ள போயிருக்கான் எழுச்சி தொகுந்து மலை கோசானி பத்தியாருக்கே லடாய்க்கு எக்கியாருக்கே ஜீச்சா அங்க அந்த யுத்தத்துக்காக மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்க மிலிட்டரி ரெக்ரூட்மெண்ட் அன்னைக்கு டூண்டா நீ பட்டாலியன் நீக்கி மலை ரெக்னன் பீக்னே ஆச்சோவே பட்டாலியன் பீக்கியா நம்ம ஊர்ல மிலிட்டரி ரெக்ரூட்மெண்ட்ல ஆள் எப்படி எடுப்பாங்கனா எம்கே ஜெசன் நீக்னான மிலிட்டரி மலை நோயின ராக்னே நல்ல ஹைட்டா இருக்கணும் வெயிட்டா இருக்கணும் அந்த நம்பி மலை மோட்டோ திகடலக்கோ அந்த மோட்டோ கண்ணின படைய தாமினதி சாயே அது மாதிரி சரியா இருக்கறவங்க தான் என்ன பண்றாங்க மிலிட்டரி ஆள் எடுக்கறாங்க அதுக்கு பர்தாவர் நிஞ்சார் ஆபேர் டூண்ட் கேஸ் ஆபேர் சுனியே அண்ணா ஆண்டவர் செலக்ட் பண்றதே வேற இல்ல அந்த கோசனி ஆளுக்கு மலை சுனியலா ஆண்டவர் தன்னுடைய டீம் இருக்கு செலக்ட் பண்றது கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஆளை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணுவார் எனக்கு ஏக்கிலே கோ மலை சுஞ்சிகே ஆதே ஆச்சவே அதல காச்சு மல தாவர் மலை அதுக்கு காச்சு காச்சு இவங்களால முடியாது முடியாது நீங்க யார் நினைக்கிறீங்க அவங்களை வச்சு தான் ஆண்டவர் முடிப்பார் இந்த மலை பாவே மெல்லனி மெல்லனி அனு மலை பாவே தி காச்சு குத்துற மலை நான் இத படிச்சிருக்கேன் நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்றவங்க எல்லாம் ஆண்டவர் செக் பண்ணிடுவார் ஈலே கோ டோக்கி நாலே கோ டோக்கி இன்னும் பாச்சுக்கே அன்னும் பாச்சுக்கே அவனோட தூசியா நீங்க முடியாது முடியாதுனால தான் ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணி உங்க மூலமா ஆண்டவர் காரியங்களை முடிப்பார் நீ பாவே மெல்லனி அன்கே அவளுக்கு கோசனிங்க பிக்க நீங்க பால் காஜ் குதது குலச்சா ஏனா அப்ப மட்டும் தான் அவருடைய நாம மகிமைப்படும் ஆளுக்கு கோசனி நீங்க பாவே கோசனிக்கு பிடியம் நீனே ஆண்டவர் பலவீனமான உங்களை தேர்ந்தெடுக்கிறது காரணம் அவருடைய பலம் என்னன்றது வெளிப்படுத்துவதற்காக மலை ஜொக்கர் பல மலை சுஞ்சிக்கு ஆளுக்கு பல்க மலை பெத்தக்க தங்கிர் பிடியம் எது இங்க மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கறாங்க அந்த மிலிட்டரி நோ காஜ் குது மலை அதுக்கு காரணம் என்னன்னா எந்திரிக்க மலை காரணம் அந்த மீடியனர்கள் மொத்தம் எவ்வளவு பேர் இருந்தாங்கனா அந்த ஆள் கிஜேரிக்கு அந்த இன்னொரு மலை நோக்கியார் அவங்களுக்கு எதிரா இருக்கறவங்க 135000 பேர் இருந்தாங்க அந்த ஆய்க்கு அட்டுக்கு டோக்கியர் 130000 மலை டோக்கியா இங்க இஸ்ரேல்ல அப்ப 32000 பேர் இருந்தாங்க அந்த இஸ்ரேல் மலை பல்சி பேசி பேசி 3000 से 32000 மலை அப்ப ஆண்டவர் சொன்னா இது ரொம்ப அதிகமா இருக்கறாங்க அதே 3000 மலை 32000 மலை பேசி இவங்க ஜெயித்துட்டானே என்ன சொல்வாங்கனா அந்த மலை நேந்தரோட என்னோட பேர் நடதன் ஜெயித்தே நீங்க எல்லாம் பெரிய பெருமையா பேச ஆரம்பிப்பீங்க அந்த மலை மலை பலத்து ஜெயித்தனதோ நீ நிம்மி புட்டியா புட்டனாரே அதனால ஆளு குறை
மறைப்பு செய்கிறார் ஆண்டவர் அந்த மலை கர்மத்தை அவளே நல்ல யோசித்து பாருங்க அந்த குண்டானிகள் அங்க எத்தனை இருக்கறோம் 135000 பேர் அந்த 130000 மலை கர்மத்து 30000 மலை இங்க எத்தனை இருக்கறது 32000 பேர் தான் அந்த 30000 மலை டுனே நான் ஆண்டவர் வேண்டான்றாரு அனைக்கு 30000 மலை ஜெயலாம் இங்க ஆளு குறைக்க சொல்றாரு அந்த மலை கட்டத்தற நீ பயம் உள்ளவங்கள போயிரன்றாரு அந்த எலச்சத்து டக்கு மலை தெல்றா நீ சொன்ன மாத்திரத்துல பயந்தவங்களுக்கு 22000 பேர் காணாம போயிட்டாங்க அனைக்கு புண்ண எலச்சத்து டக்கு 30000 மலை பிரிக்கிறியா மிச்சம் இருந்த 10000 பேர் அனைக்கு 10000 மலை டுனே டக்குனே நீங்க கால்குலேட் பண்ணி ரேஷியோ பாத்தீங்கன்னா அனைக்கு நீ லெக்கிச்சக்கே நீ டுனே தானே அப்படினா 10000 அவங்களுக்கு எதிரா இருக்குது 132000 அனைக்கு புண்ண 10000 மலை அந்த ஆட்டுல டக்குரோ 130000 மலை அப்படினா ஒரு ஆளு 13 பேர் அடிக்கணும் அந்த ஒருத்த மலை 10000 மலை 13000 மலை பிட்டுச்சு நான் அன அது கூட ஆண்டவர் சொல்ற ரொம்ப ஆலவியோ அரேனே அச்சாலா நீ அதோய் பேசி மலை 10000 தேவலாம வீணா ஓம் பெருமையே பேசிட்டு இருப்ப அனைக்கு ஜே 10000 மலை பிட்டு புட்டினார்க்கே ஜே காவடோ நாதா பண்ண இதா பண்ண அதா பண்ண தேவலாம உன்னை பத்தி நீ புகழ்ந்து பாடிட்டு இருப்ப கேக் கேக் பாருன தங்கி பண்ணிட்டு தாணி புட்டினார்க்கே கடந்து எனக்கு இதெல்லாம் தேவை இல்ல ஈலக்க மலை இருக்க சக்கரம் மலை ஆளே குறைன்னு சொல்றார் ஆண்டவர் அதோ கட்டத்ரா நீ மலை அப்புறம் பாருங்க ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்றாருன்னா அனைக்கு டூண்டா மலை இருக்கலன்னு சொன்னியே அங்க ஒரு ஒரு ஆறு இருக்கு அந்த இடத்துல நீ தண்ணி மொண்டு குடிக்கிறவன விட்டுட்டு நாய் மாதிரி தண்ணி நக்கி குடிக்கிறவன ஆண்டவர் செலக்ட் பண்றாரு அண்ணே அனக்கு எது போதி புக்கறனோ டோக்கு மலைன கொட்டேடி பெத்தக்கே அம்மன் குண்ணுன அம்மா நேரே அல்லச்சாவே ஓகே அம்மன் உனோதி குருமுன்னே ஆபரின்னின் பெத்தக்கே சொன்னியா one who laughs like a dog அந்த நோடா சொன்னா நீ அல்லச்சாவே லக்கே அம்ம உனோச்சாவே மலைன சொன்னியா அறிவு வளர்ச்சி கம்மியா இருக்கறவன் மட்டும் தான் அப்படி தண்ணியே குடிக்க அண்ணே நேக்கி புத்தி மலை அக்கிலே மேல ஆபரிசே இருந்துதே நான் தங்கி தரதேதே அம்மன் உண்டே ஆண்டவர் உங்க சுய புத்தி மேல சாயாதன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணே என்று பே நீங்கி புத்தி தினின் புதம அல்லச்சாவே அக்கே புத்தி மலை சாதி ஆண்டவர் மட்டுமே சார்ந்து இருக்கிறவர்களாக இன்னைக்கு நீங்களும் நானும் காணப்படணும் நீனு ஏனு கோசானின் ஆசிரார் மலர் மினதிச்சாயே ஹalleluya ஹalleluya ஆண்டவர் மட்டுமே சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்கு கோசானின் துரை ஆசிரார் மலர் மினதிச்சாயே அங்க நாய் மாதிரி நக்கி குடிச்சா தண்ணியை நக்கி குடிச்சவள ஆண்டவர் சொல்லி பண்றாரு அந்த இக்கி மலர் அல்லச்சோவே தான் தட்டேருக்கு அம்மன் உண்டார் ஆ மலர் மினதிச்சுனியானியா வெறும் 300 பேர் தான் இப்ப இருக்காங்க அதுக்கு ஆ 300 மலர் துரு 135000 பேர் அடிக்கிறதுக்கு வெறும் 300 பேர் அரே 130000 ஜனன் பிட்டத்தில் வச்சு லடையறதுக்கு 300 மலர்ச்சி அப்ப ஒரு ஆள் 45 பேர் அடிக்கணும் அனக்கு டூண்ட ஒர்த்தே 45 ஜனன் மரன் நம்ம என்ன நினைச்சிருப்போனா அனக்கு ஏன் இந்த இதுமே இது நம்மளால முடியவே முடியாது இது மாதிரி யுத்தம் பண்ண முடியாது ஈலக்க லடை இங்க வா பில்லேலி ஏதோ ஆண்டவர் அழைச்சார் வந்துட்டோம் அந்த கோசர் பீக்கேங்க இருக்கு அதுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பெல்லாம் சேர்ந்து கொடுக்க வேண்டாமா ஆசிக்கு நினைச்சுக்கிறேன் பா இருக்கிற ஆளுங்களை அனுப்பிச்சுட்டு அனக்கு நேர்மல அமரின் தேக்கு இப்படி ஒரு யுத்தத்துக்குள்ள போக சொல்றாரு அனக்கு டூண்ட கோசலி ஒட்டே ஆண்டவர் ஒரு காரியத்துல இருக்காருன்னா அந்த கோசனின் காஜன் ஜஜியா தானே உங்களை அதிசயமாய் அற்புதமாய் வழி நடத்த வல்லவரா இருக்கிறார் கோட்டு கோசனி கொட்டு படுத்தி படியேத்தி நீங்க படியேத்து கோசனி ஹalleluya ஹalleluya யார் எழுந்து பார்த்திருப்பா யார் நேரே எழுந்து சொல்ற ராஜ்போக்ரால ஆண்டவர் இவ்வளவு வல்லமை ஆண்டவர் செயல்பட்டு வந்தீங்க அனைக்கு ஈலேக்கு சீஜன் கோசனி இன்னும் மோட்ட காஜி புதத்து பறிக்கு நேரே சொச்சிய ஆண்டவர் முன் குறித்து வந்த உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார் நீங்க பாவே கோசனி இன்னும் மோட்ட காஜி புதத்து பாரியன்கு நீ நவரோச்சி பாரியன் ஆண்டவர் மேல மட்டுமே நம்பிக்கை வச்சு ஒரு காரியத்தை ஈடுபடுங்க ஆண்டவர் அற்புதங்களை அதிசயம் செய்வார் நீ நாசராருக்கு நீங்க உஜ்ஜன் ஜெச்சா நீ டுண்டுக்கோ அங்க மீதியானருக்கு ஒரு சொப்பனம் வருது அனைக்கு மீதியனோட காபரிக்கு தும்பலை வர ஒரு வாட்டு கோதுமை அங்க இருந்து உருண்டு ஓடுறது போல அனைக்கு டுண்டா என்னோ பதுக்கே சோமே பரு ஆதி தங்கமன் பதுக்கே பரு மீதியானருடைய கூடாரத்தை அழிக்கிறது போல ஒரு கனவு வருது அந்த மீதியானருக்கு தம்பு கொட்டேதி கொட்டேதி ஆடுகிறக்க மெய்யனுக்கு இத்ரி கனவு வந்த உடனே உன் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்தது மீதியானருக்கு எலிச்சேத்தி ஆ தும்பலன் டுண்டுக்கே அந்த வாரியமலே ஒரு மனுஷனை வீழ்த்துறதுக்கு அவன் மனசுல பயத்தை மட்டும் உண்டாக்குனா போதும் அன்னைக்கு டூண்டா கோசானி ஒரு மலை நகரத்துக்கு நின்னு பிட்டோ பின்னே தானே எல்சின் போறதுக்கே நகரத்து அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயிரும் சொல்லுவாங்க அன்னைக்கு டூண்டா எல்சின் டோக்கு மேல இந்த கொட்டை கட்டட்டு காயத்து பாரியனே பயந்துட்டு அண்டா குள்ள கூட கை விட வேணும் அன்னைக்கு டூண்டா நேர் கொட்டை எல்சி தானே இத்திர கொட்டை கல்ச்சி கொட்டை கை பயம் பயத்தின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுனா அவனை வீழ்த்துறது ரொம்ப ஈஸி அன்னைக்கு டூண்டா எல்சிக்கு பராணி தாய் குஞ்சனே கொர்ச்சே தானே நேக்கி கூட ஜெயிட்டே அவன் அடுக்கடுக்க தப்பு பண்ணாரே நடக்குது
யுத்தத்தை ஜெயித்தவன் கிதியோன். அன்னைக்கு தூண்டா யுத்தம் மினபல யுத்தம் ஜீத்தி மலை மேல் அவன் கையில இருக்கிற ஆயுதம் எல்லாம் சாதாரணமான ஆயுதம் தான். அன்னைக்கு ஆய்க்கு தெட்டின பெச்ச அத்தியாரம் அஸ்ஸ சாதாரண ஒரு பக்கம் எக்காலம் ஊதுறான். அன்னைக்கு என்ன பஜ்ஜின துரை துருகி இன்னொரு பக்கம் தீவெட்டியும் வெறும் மண்பானை தான் வச்சிருக்காங்க. அன்னைக்கு என்ன கல்சி நேத்தே என்ன சிச்சுனிச பத்திரி கையில வில்லோ வேலோ வாலோ இல்ல. ஆய்க்கு தெட்டின இன்னும் கொட்டு சாரி சுட்டி கொட்டு இதோட பாலத் வல்லா. ஆனா அவங்க மேல இருந்தது பரிசுத்தாவியானவருடைய வல்லமை. அவருக்கு மெச்சு மெச்சு அதுதோ பாப்பரணிக்கு படியேசு. ஹalleluya ஹalleluya ஆண்டவருடைய வல்லமை ஒரு மர்ச்ச மேல இருந்தா போதும். நீ மெச்சு கோசனிக்கு படியே பேய் தானி மினேனே. ஒரு சின்ன கூலங்கொள்ள கூட ஆயுதமாயிரும். அதுக்கு நீ வாழ்ந்த எஸ் மோட்டோ சிச்சு குத்த நீ குதத்தி பாரியனே. கழுதோட தாட எலும்பு கூட ஒரு ஆயுதமா மாறிடும். அதுக்கு தூண்ட நீ நின்னோ கொச்சு கொண்டுட்டே நீ திரத்தி பாரு. வெறும் மண்பானையும் தீவெட்டியும் எக்காலமும் ஊதி ஒரு யுத்தத்தையே ஜெயிக்கிறாங்க. கலசி பாவே இன்னொரு ஊருப்ப துரிய பாவே பூரா யுத்தம் சிச்சா. இப்பல நிறைய லைட் அண்ட் சவுண்ட் எஃபெக்டோட ஷோஸ் எல்லாம் நடக்குது. அன்னைக்கு டூனா மோட்டோ மோட்டோ டிஜே சலாரி. அன்னைக்கு நடந்த பெரிய ஷோ எப்படினா இன்னும் சலாரி ஷோ எக்லக்க பே வெறும் மண்பானை உடைச்சாங்க. அன்னைக்கு ஆட்டின பே இன்னும் கல்சி கொட்டியா ஒரு கையில எக்கான ஊதுனாங்க. அன்னைக்கு இன்னும் துரைத்து ஊத ஊரத்து சிச்சி இன்னொரு கையில தீவிட்டி பிடிச்சு மலை ஓரமா நடந்து வரங்க வெறும் 300 பேர். அந்த சிச்சு பத்துக்கு இன்னும் திபியத்தை பத்துக்கு அவன் புராண்டு ஓகே ஏற்கனவே சொப்பனத்தை கண்டு பயந்து போயிருந்த மீதியனர்கள் துங்களை எழுச்சிட்டு ஓகே அது டூண்டுக்கு அந்த பானை உடைக்கிற சத்தத்தெல்லாம் கேட்டுதாயும் இன்னும் எவ்வளவு பேர் வரா நினைச்சு பயந்துடுறாங்க. கல்சின்னு பொட்டு பாரு சடி மெத்திரி ஆ சடித்து எழுச்சியார் கொட்டேரு அது பயந்தது மட்டும் இல்ல எழுச்சி துறைவல்ல அந்த மீதியனர் அந்த பயத்தின் மிகுதியால மீதியனருக்கு எழுச்சத்தை எழுச்சே நோக்கு பட்டயத்தை ஒருவர் மேல ஒருவர் ஊடுருவி சத்தாங்கன்னு வேதாங்க சொல்லுது. அந்த குறிப்பை தம்கி அங்கே மங்கே பாரு உங்களுக்கு விரோதமா வரும் எந்த ஆயுதம் வாய்க்காது போகும். நீங்க விரோதம் சொல்ல இன்று கொட்டே அத்தியார நீங்க பிட்டத்தி போலுங்க. ஹalleluya ஹalleluya உங்களுக்கு விரோதமா யார் இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே பெரிய குழப்பத்தை உண்டு. ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கிறதுக்கு தேவன் கிருபை பாராட்டுவார். அதுக்கு நீங்க உச்சன நீ துண்டா இக்குக்கு கோசானி நீங்க நீ ஜவலத்துக்கு நீ பிட்டத்தி பாரு. நீ என்ன உங்க கூட இருக்கிறது உயிருள்ள ஆண்டவர். நீங்க பான டோக்கி நீங்க சங்கல டோக்கி உச்சு கோசானி உங்க வாழ்க்கை குறித்து நீங்க ஒண்ணும் பெருசா பிளான் பண்ண வேண்டாம். நீங்க பத்தி உச்சக்கு பண்ண நீ நின்று கூட சோச்சியோமா ஆண்டருடைய சித்தத்துக்கு மட்டும் கீழ்படி நடந்தா போதும். நீங்க உச்சலத்துக்கு கோசானி தேடுற சோச்சிக்கு நீ பண ஆண்டவர் அதிசயத்தை செய்வலவராய் இருக்கிறார். நீங்க உச்சன கோசானி எவ்வளவு காஜி குது கோசானி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனர் பட்டயம் சத்த போட்டுட்டு வந்தாங்க. அந்த டூண்டா ஈலேக்கு கோசானிக்கு மலை கிதியோனுக்கு சபானாது மலைக்கு பர்ச்சா அந்த யுத்தமே நடக்காம அந்த யுத்தத்தை ஜெயித்தாங்க. தாவீது எலிச்சதி அவர் எலிச்சதி யுத்தம் ஜெயிச்சா எந்த விஷயத்துக்காக நீங்க பயந்து கொண்டிருக்கிறீர்களோ இக்கலேக்கு சபாலச்சுக்கு நீ எலிச்சதி டோக்கனே இருக்கோ அந்த விஷயம் உங்க கிட்டே வராம அதுல இருந்து அந்த யுத்தத்துல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆலேக்கு யுத்தம் நீங்க ஜீத்தியன் கட்டி எனக்கு நீ பத்தியா. ஹalleluya ஹalleluya ஆண்டவர் கிட்ட மட்டுமே இருந்தீங்க. அன்னைக்கு பின்ன கோசானி குடி சங்கலாரத்துக்கு ஒரு மண்ணா ஆண்டவருடைய பாதத்தை மட்டும் பிடிச்சீங்க. நீ கோசானிக்கு பாவம் நீ தர்ச்சிக்கு ரொக்க ஆண்டவர் உங்க கூட இருந்தா மட்டும் போதும். கோசானி நீ குடி சங்கலாரன குடி தூரே பிஞ்சா ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கோசானி நீங்க உச்சன மோட்டோ யோகிதான் பூராத்திரம் அது ஒரு சாதாரண கிதியன். ஆ சாதாரண கிதியனுக்கு உச்சே ஒரு பெரிய காரியத்தை செய்த ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆ மோட்டோ லேக்கு காஜின் குதத்தி பூராத்திரம் செய்த கோசானி வெறுமையா முணுமுணுத்து பயந்த கோலியா இருந்த கிதியன் கோ எச்சதி பத்தியார் பத்துக்கு கிட்டோக்கு மலை ஒரு மா வீரனாக மாறினார். ஆஸ் படுத்தாவே வலை மிஞ்சா அவனோட பலவீனம் முழு பலமாக மாறியது. அந்த பூரா ஆத்து பலோ பலேன் படுபல பலேன் பர்த்தாவின் கோசானி பயத்திலிருந்து விசுவாசியா மாறினா அது எலிச்சேத்தி பத்தியார் ஜொக்க மிஞ்சா சாதாரணமான அசாதாரணமானவனா மாறுது. காஜ் பல ஜொக்க மிஞ்சா மலை ஆ காஜ் தவில ஹரியா ஒரு ஜீரோவா இருந்த கிதியன் ஒரு ஹீரோவா மாறினா. அந்த ஆ ஜீரோ மிஞ்சி கிட்டோக்கி ஆ மலை ஹீரோ மிஞ்சா இருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களை குறிச்சு நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க. நீங்கி பந்தன நீ இந்திரா சோச்சி டோக்கனே உங்களுடைய விரோதி வேற யாரும் இல்லங்க. அந்த நீங்கி விரோதி நே குட்டே மல்ல பயமே எங்களுடைய சிந்தனை தான் உங்களுக்கு பெரிய விரோதி. நீங்கி யோஸ் நீங்கி யோஸ் நீ சோச்சின ஆளே தான் நீங்கி விரோதி. உன் நினைவுகள் எப்படி அப்படியே நீ உன் இதயத்து நினைவு போல இருக்கிறான் வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. நீ நீக்கலக்க சோச்சின ஆளே தான் சோச்சிக்கு டோக்கி. As a man thinketh in his heart so is he. அந்த ஏக்கலக்க மலை தங்கி உங்களுக்கு சோச்சி ஆச்சோவே ஆ மலை டோக்கி. உங்களுடைய உங்களை குறிச்சு உங்களுடைய பலவீனம் உங்களுடைய உங்களை பத்தி நீங்க நினைக்காம உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை குறிச்சு சிந்திக்க வேண்டிய காலம் இது. நீங்கி கம்ஜரி பத்தி நீ சொச்சமா நீங்கி நம்மள பே டோக்கு கோசாரி பத்தி நீ சொச்சியா உங்களை குறித்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க. நீ நீங்கி பத்தி நீ சொச்சி டோக்னே ஆண்டவர்ட்ட கேளுங்க ஆண்டவர் என்னை குறிச்சு ஒரு நல்ல சிந்தனை எனக்கு கொடுங்க. ஏ ஓசரே பா இங்கி பத்தி நீங்கி சொச்சி நீங்க ஏழு சொச்சி கட்டா நீங்க என்ன பயன்படுத்தீங்க நான் நம்பறேன் ஆண்டவர்ட்ட கேளுங்க. நீ நீங்க காஞ்சி குதிரன் கேன் பத்தியாரன் கோசாரன் கேறினா ஆண்டவர் எப்படி ஒரு கிதியனுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தாரோ அப்படியே உங்களுக்கு வெற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கோசாரி ஆளுக்கு மா மோட்டோ யுத்தம் ஜீச்சதி படியின் கட்டி ஆச்சோ நீங்கனே படியை கட்டியே
ஒவ்வொரு
ओ भाई नो
Aleluya, aleluya, prabhu, nee padiyathukku,
गाहेरू प्रभु बाचा तो ये समस्या की नाम लगा दे।